ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஃப்ரீ பியூட்டிஷியன் கிளாஸோட 16th கிளாஸ் வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சென்சிட்டிவ் ஸ்கின் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி வந்து ப்ராப்ளம்ல இருந்து ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத பத்திலாம் இந்த செக்மெண்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னையோட பெஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரி எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் யோகலக்ஷ்மி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோனிஷா அம்மு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக சொன்னீங்க மேம், நல்லா புரிஞ்சுது மேம், சாரி மேம் லைவ் வர முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல மோனிஷா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் லைவ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து திவ்யா அப்படின்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது சீரியஸாகவே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி என்னை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்க திவ்யா. இன்னையோட பெஸ்ட் கமெண்ட் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இன்னமும் என்னை எல்லாருமே மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னோட செக்மெண்ட்குள்ளே வந்து நம்ம உள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு சாஃப்டாக இருக்காது, அவங்களுக்கு வந்து இச்சிங் இருக்கும், ரேஷஸ் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்னஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை ஒத்துக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப இச்சிங்காக வந்து கிரியேட் பண்ணிடும், ரெட்டிஷாகவே இருக்கும் அவங்களோட ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரெட்டிஷாகவே இருக்கும். பிம்பிள்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவே எஃபெக்ட் பண்ணும் அவங்கள. ஸோ வந்து அதெல்லாம் தான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சென்சிட்டிவ் ஸ்கின்ல வந்துட்டு ரெண்டு டைப் இருக்கு, அதாவது வந்து பை ஜீன்லயே வந்து சென்சிட்டிவா இருப்பாங்க. சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில யாருக்குமே வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்காது, பட் அவங்களுக்கு மட்டும் இருக்கும். அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்க சரௌண்டிங்னாலையும் அந்த என்விரான்மெண்ட்னாலையும் தான் வந்து அந்த மாதிரி வருது. ஸோ அப்படி வர்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஈஸியா வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். சேஃப்டியா ப்ரிகாஷனா நம்ம இருக்கிறதுனால ரொம்பவே அதை வந்து நம்ம சேஃப்டியா எல்லாமே பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல வந்து நம்ம கிளியரா சொல்லியிருப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க எந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாகவே சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வந்து புதுசாக ட்ரை பண்ணாலுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ எதுக்கு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்லேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக மட்டும்தான் இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சஸ் மாதிரி இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெயிலில் போனால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து ரெட்டாக இருக்குது, கண்ணத்துக்கிட்டெல்லாம் ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வீட்டில் இருந்தால் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இருக்காது, அதே மாதிரி உங்களுக்கு சேஃப்டியாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யாரோ ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்கின்னுக்கு வந்து அது ஒத்துப்போகும். ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க, பட் அது உங்களுக்கு ஒத்துப்போகுதா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து அதிகமாக கோல்டு வாட்டர் வந்து அவாய்ட் பண்ணணும். கோல்டு வாட்டர் வந்து எடுத்துக்க கூடாது, குடிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை நம்ம பாத்திங்காக இருந்தாலும் சரி லைட்டாக வார்ம் வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வார்ம் வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது, எந்த ஒரு பாக்டீரியா அட்டாக்கும் வந்து ஏற்படாமல் இது பார்த்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வார்ம் வாட்டர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து சன்னில் போயிட்டு வந்தாலே வந்து அவங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது நல்ல குளிர்ச்சியான ஐட்டமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க வந்து ரொம்ப ஹீட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு பொருளும் நீங்கள் வச்சுக்க வேண்டாம், உங்களை சுற்றி வந்து வச்சுக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரியும் வந்து நீங்கள் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், உங்களோட சரௌண்டிங்கில் இருக்க ஹீட்ஸை வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலாம்.
அப்புறம் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். ஸோ இதுதான் வந்து எஸ்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பிஎஃப் வந்து நார்மலாக நம்ம 15 மேலே இருக்கிறது வந்து யூஸ் பண்ணலாம், பட் வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு அட்லீஸ்ட் 30 எஸ்பிஎஃப் இருக்க மாதிரியான மாய்ஸ்சரைசர் ஆகட்டும் இல்லை க்ரீம் ஆகட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சன்ஸ்கிரீன் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சன்கிட்டேருந்து வர ரேஷஸ் ஆகட்டும் இந்த இச்சிங் ஆகட்டும் அதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி அதில் எஸ்பிஎஃபோட கண்டென்ட் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் வாங்கும்போது அதில் பாரபென், சிலிகான் அதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க. உங்களோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாரபென் சிலிகான்லாம் வந்துட்டு ஒத்து போகாது. ஸோ அது இல்லாத மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மெல் மாதிரின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் கலந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அது வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு லோஷன் வாங்கினாலும் சரி, ஒரு ஷாம்பு வாங்கினாலும் சரி, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே. ஸோ உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக வந்து இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணும் போது ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத ப்ராடக்டா வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அது சோப்பா ஆகட்டும் சரி, இல்ல மாய்ஸ்சரைசர் ஆகட்டும் சரி, இல்ல ஏதாவது ஒரு கிரீம் ஆகட்டும் சரி, எதுவா இருந்தாலுமே ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயா இருக்க ப்ராடக்டா பார்த்து நீங்க வந்துட்டு வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக எசென்ஷியல் ஆயில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த ஸ்கின் டைப் இருக்கவங்க வந்துட்டு பெட்ரோலியம் ஜெல்லி இருக்க மாதிரி, அதாவது பெட்ரோலியம் ஜெல்லிங்கிறது வந்து வாஸ்லின் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஜெல் டைப்பில் இருக்க மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சன்னில் போகும்போது உங்களோட ஹேண்டுக்காகட்டும் சரி, உங்களோட கால்களுக்காகட்டும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வெளியே போகணும். ஸோ வந்து இதை எப்போவுமே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. சன்ஸ்கிரீன் வந்துட்டு நீங்கள் சம்மர் டைமில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் நார்மலாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க நீங்கள் எப்போ வெளியில் போனாலுமே சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே சம்மரில் வெளியே போகிறீங்க அப்படின்னா ஒரு 30 minutes பிஃபோராக நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சன்னில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும்போது 30 minutes கேப்பில் வந்து நீங்கள் சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதை வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. அடுத்தது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க எந்த மாதிரியான சோப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில் இல்லாத சோப்பு, அதுக்கப்புறம் கிளிசரின் இருக்க மாதிரி சோப்ஸ், அதுக்கப்புறமா பாரபென் சிலிகான் இல்லாத சோப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவ் சோப்பில் வந்து சென்சிட்டிவ்க்காகவே வந்து ஒரு சோப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சோப் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சென்சிட்டிவ் ஸ்கின்னை வந்து எப்படி கியூர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் விட்டமின் இ வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் இருக்க ரிச் கண்டென்ட் வந்து அதில் இருக்க விட்டமின்ஸ் வந்து உங்களோட சென்சிட்டிவ் ஸ்கின்னை நார்மல் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி அதில் விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்க ப்ராடக்ட் அதாவது பொருட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பாதாம் எடுத்துக்கலாம். நைட்டு தூங்கும்போது வந்து பாதாமை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பாதாம் வந்து வெறுமனே வாயில் போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த பாலக்கீரை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அதுவுமே உங்களுக்கு விட்டமின் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ நீங்கள் அது சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபிஷ் வந்து எடுத்துக்கலாம். ஃபிஷ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேம் ஃபிஷ் எல்லாம் இல்லாமல் சீ ஃபிஷ் வந்து நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்க குட் ஆயில்ஸ் வந்து உங்களோட சென்சிட்டிவ் ஸ்கின்னை வந்துட்டு இன்னமுமே வந்து நார்மல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில் வந்துட்டு நீங்கள் எப்போவுமே உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம்.
சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு விட்டமின் கண்டென்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா நரிஷ் பண்ணுறதுக்காகவும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ஒரு பாதாம் இல்லை வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கீரைங்க அந்த மாதிரி உங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கான டைம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஐஷேடோ பற்றி பார்த்துருந்தோம். ஐஷேடோவில் நான் க்ரீஸ் லைனில் வந்து எந்த மாதிரியான ஐஷேடோஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஸோ அதோட ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோலையும் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நீங்களும் பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து கற்றுக்கணும், சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் அங்கேயும் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.